தோற்ற பாட்டுக்கு பாரிய அடிவிழும் என்பது தமிழ் தேசிய தமிழரசு கட்சிக்கும் தெரியும். தமிழரசு கட்சியினுடைய ஜனாதிபதி சட்டத்தரணியாக இருக்கக்கூடிய எம் ஏ சுமந்திரன் அவர்களே சொல்கின்றார், இந்த அறிக்கையால் எந்த பிரயோசனமும் இல்லை. அப்படி நலையன் இதை அனுப்புகிறீர்கள். இங்கே மக்களை ஏமாற்றுவதற்காக வணக்கம் நண்பர்களே, இலங்கையினுடைய சமகால அரசியல் நிலவரங்கள் தொடர்பில் பார்க்கின்ற அல்லது கலந்துரையாடுகின்ற இந்த நிகழ்ச்சியினூடாக தற்போதைய இலங்கை அரசியலிலே பேசு பொருளாக இருக்கின்ற விடயங்களில் ஒன்று பற்றி நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய ஆணையாளருக்கு ஒரு அறிக்கை ஒன்று இங்கே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே அங்கத்துவ கட்சிகளாக இருக்கக்கூடிய டெலோ புலட், அதே போன்று நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் ஐயா, அதே போன்று தமிழ் தேசிய கட்சி என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து பிரிந்து வந்த சிவாஜி லிங்கம், ஸ்ரீகாந்தா போன்றவர்களினால் இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டு சம்பந்தப்பட்டவர்களின் கையொப்பத்துடன் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையிலே தமிழரசு கட்சி கையொப்பமிடவில்லை அல்லது தமிழரசு கட்சியினுடைய சம்மதமின்றி தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே அங்கம் வகிக்கக்கூடிய ஏனைய இரண்டு கட்சிகளான புலட்டும் டெலோவும் குறித்த அறிக்கையிலே கையொப்பமிட்டு அனுப்பியிருக்கின்றன. அது ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கிறது. கடந்த சில நாட்களாக அது தொடர்பிலான செய்திகளாகத்தான் தமிழ் ஊடகங்களிலே வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிளந்து விட்டது, பிளவடைந்து விட்டது. தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே அங்கத்துவ கட்சிகளாக இருக்கின்ற டெலோவும் புலட்டும் ஒரு கூட்டு பொறுப்பை புரிந்து கொள்ளாமல், கூட்டு பொறுப்பை செயற்படாமல், கூட்டு பொறுப்புடன் செயற்படாமல் செயற்படுகின்றன என்று ஒரு தரப்பு தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்னொரு தரப்பு தமிழரசு கட்சி சுயாதீனமாக செயற்படுகின்றது, தங்களுடைய இஷ்டத்திற்கு தமிழரசு கட்சியினுடைய செயற்பாடுகள் அமைந்திருக்கின்றது. குறிப்பாக கூட்டமைப்பினுடைய தலைவர் சம்பந்தனையாவும் அதே போன்று ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் அவர்களும் ஒரு தன்னிச்சையான முடிவுகளை எடுக்கின்றார்கள், அவர்கள் கூட்டு பொறுப்புடன் செயற்படவில்லை என்று மறுதரப்புக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. இது நீண்ட காலமாகவே இருக்கின்றது. தற்போது டெலோ புலட் போன்ற கட்சிகள், தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இருக்கின்ற கட்சிகள் கூட்டு பொறுப்பை உணர்ந்து கொள்ளாமல், கூட்டு பொறுப்புணர்வு இன்றி செயற்பட்டு விட்டதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. ஆனால் கடந்த காலங்களிலே இதே குற்றச்சாட்டுக்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இருந்த புலட் டெலோ போன்ற கட்சிகள் தமிழரசு கட்சி மீது முன்வைத்திருந்தன. ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதான கட்சி என்று சொல்லிக் கொள்கின்ற தமிழரசு கட்சி தீர்மானிக்கின்ற விடயங்களை தமிழரசு கட்சியினுடைய சில தலைவர்கள், குறிப்பாக சம்பந்தன் ஐயா, ஜனாதிபதி சட்டத்தரணி சுபந்திரன், அதேபோன்று தமிழரசு கட்சியின் தலைவர் என்று சொல்லப்படுகின்ற மாவை சேனாதிராஜா அவர்கள் ஆகியோர் தீர்மானிக்கின்ற விடயங்களை ஏனைய கட்சிகளுக்கு திணிக்கப்படுகின்றன என்ற விமர்சனம் கடந்த காலங்களிலே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதைவிட இன்னும் ஒரு பிரச்சனை நடந்திருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே அங்கத்துவ கட்சிகளாக இருக்கின்ற டெலோ புலட், முன்னர் இருந்த இபிஆர்எல்எஃப் போன்ற கட்சிகள் தேர்தல்களின் போது தங்களுடைய கட்சி சார்பானவர்களாக அறிமுகப்படுத்துகின்றவர்கள் வெற்றி பெற்றதும் அவர்களை தமிழரசு கட்சி உள்வாங்குவதும் அல்லது அவர்கள் தமிழரசு கட்சியுடன் ஐக்கியமாகுவதும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் நடைபெற்று வந்திருக்கின்றது. அவ்வாறான சந்தர்ப்பங்களெல்லாம் கூட்டு பொறுப்பு பற்றி பேசப்படவில்லை, கூட்டு பொறுப்பை மீறி செயற்படுகிறது தமிழரசு கட்சி என்பதுதான் ஏனைய கட்சிகள் அங்கத்துவ கட்சிகளுடைய கூட்டு பொறுப்பாக இருந்து வந்திருக்கிறது, குற்றச்சாட்டாக இருந்து வந்திருக்கிறது. ஏன் இந்த நிலை, தமிழ் தேசிய கூட்டமைப்புகள் ஏன் இந்த நிலை என்று பார்த்தால், இந்த கூட்டு பொறுப்பென்று ஒன்று வர வேண்டுமாக இருந்தால் இந்த கட்சிகள் கொள்கை ரீதியிலே ஏதோ ஒரு பொது வேலை திட்டத்துடன் ஒரு நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையிலே கூட்டு சேர்ந்திருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு சேர்ந்ததாக தெரியவில்லை. 2001 தேர்தல் அறிவிக்கப்பட்ட சூழலிலே, நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட சூழலிலே தான் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற அந்த கூட்டுக்கான முயற்சிகள் நடைபெறுகின்றன. முற்றுமுழுதாக தேர்தல் நோக்கமாக கொண்டு, குறிப்பாக 2000 நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட பின்னடைவுகள், அதற்கு முந்தைய தேர்தலில் ஏற்பட்ட பின்னடைவுகளை ஒரு படிப்பினையாக கொண்டும், அந்த தேர்தலிலே வெற்றி வாய்ப்பை இலக்காக கொண்டும், அந்த தேர்தல்களிலே அந்த காலத்திலே போட்டியிடுவதால் ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்களை
சமாளிப்பதற்காகவும் புலிகளிடமிருந்து ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்களை சமாளிப்பதற்காகவும் தான் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்படுகிறது. 2001 தேர்தல் காலத்திலே முற்றுமுழுதான தேர்தல் நோக்கமாக கொண்டு, அதன் பின்னர் 2004 தேர்தல் காலத்திலே அப்போதைய அரசியல் நிலவரங்களையும் சர்வதேச அரசியல் போக்குகளையும் அவதானித்த புலிகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற அமைப்பை தங்களுடைய பினாமிகளாக தங்களுடைய அரசியல் முகமாக பயன்படுத்துவதற்கு தீர்மானிக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே புலிகளுக்கும் இந்த 4 கட்சிகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகித்த 4 கட்சிகளுக்கும் அந்த ஒரு உடன்பாடு அல்ல தேவைகளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு. அது அவ்வாறு தொடர்ந்து வந்த நிலையில் 2009 புலிகளுடைய முடிவிற்கு பின்னரான சூழலிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு வேறு வடிவம் எடுக்கிறது. அவ்வாறான வேறு வடிவம் எடுத்த காலப்பகுதியிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு பொதுவான கட்சியாக பதிவு செய்யப்பட வேண்டும், அதற்கான ஒரு நிகழ்ச்சி நிரல் இருக்க வேண்டும், அதற்கான ஒரு யாப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்ற கருத்து அப்போது அந்த கட்சியினுடைய பிரதான பங்காளர்கள் ஒருவராக இருந்த EPRLF-னுடைய தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரனால் ஆணித்தரமாக வலியுறுத்தப்பட்டு வந்தது. அதற்கு ஏனைய கட்சிகளாக இருந்த டெலோவாக இருக்கலாம், அதே போன்று புலட்டா போன்ற கட்சிகளும் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தன. ஆனால் அதற்கு தமிழரசு கட்சி ஒத்துப்போகவில்லை. ஒரு பொது கட்சியாக பொது அமைப்பாக அதனை பதிவு செய்வதற்கோ அதற்கென்று ஒரு தனியான ஜாப்பை உருவாக்குவதற்கோ இந்த கட்சிகள் தமிழரசு கட்சியை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனைய 3 கட்சிகளும் முயற்சித்தன. இருந்தாலும் அந்த காலகட்டத்திலே தமிழரசு கட்சியின் தவிர்ந்த ஏனைய கட்சிகள் அதனை வீரியமாக எதிர்க்க முடியாத சூழல் இருந்தது. காரணம், அவர்களுடைய அடிப்படை நோக்கம் தேர்தல் அரசியல், கூட்டாக இருந்தால்தான் தேர்தலில் வெல்ல முடியும் என்ற ஒரு யதார்த்தத்தை உணர்ந்தபடியால் வெளியேறினால் பிரச்சனை ஆகிவிடும் என்று இந்த தமிழரசு கட்சியினுடைய எதேச்சாதிகார போக்கிற்கு ஆதரவாக அல்லது மௌனிகளாக இருந்தார்கள். பின்னர் 2015 தேர்தலிலே EPRLF-ம் இணைந்துதான் போட்டி போட்டிருந்தது. ஆனால் 2015 தேர்தலிலே தோல்வியடைந்ததன் பின்னர் தான் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் தன்னுடைய அந்த தேர்தல் வெற்றி என்ற எதிர்பார்ப்பு நிறைவேறாத சூழலிலோ என்னவோ வெளியேறுகிறார் EPRLF கட்சியை விட்டு. ஆனால் ஏனைய 2 கட்சிகளும் தமிழரசு கட்சியினுடைய தாந்தோன்றித்தனமான முடிவுகளுக்கு மௌனிகளாக தலையசைத்து கொண்டிருந்தன. காரணம், தேர்தல் வெற்றி என்ற இலக்கு என்றால் அவர்களுடைய அடிப்படை அதுதானே, தேர்தலை வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் இந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டதன் நோக்கமே. எனவே தங்களுடைய இலக்குக்கு பங்கம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து மௌனமாக இருந்தார்கள். இவ்வாறான சூழலிலே 2020 நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின் முடிவுகளின் அடிப்படையிலே இந்த ஏனைய கட்சிகளுடைய போக்கிலே ஒரு சிறிய மாற்றம் ஏற்படுகிறது. காரணம், 2020 தேர்தலிலே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு கிடைத்த பின்னடைவு, ஏனைய கட்சிகளுக்கு பெற்றுக்கொண்ட கணிசமான வாக்குகள் என்பன அந்த அங்கத்துவ கட்சிகள் சொல்கிறேன். காரணம், தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வடக்கு கிழக்கிலே கிடைத்த 9 ஆசனங்களிலே 5 ஆசனங்கள் தான் தமிழரசு கட்சிக்குரியவை. ஏனைய 4 ஆசனங்களும் ஏனைய பங்காளி கட்சிகளுக்குரியவை, புலட்டெலோ ஆகிய கட்சிகளுக்குரியவை. ஆக அந்த 2 கட்சிகளும் சுதாகரித்துக் கொண்டன. அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. இவ்வளவு காலமும் தமிழரசு கட்சியை நம்பித்தான் நாங்கள் இருக்கின்றோம் என்ற நிலைமையிலே மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. எதிர்காலத்திலே தமிழரசு கட்சிக்கு நாங்கள் தேவை, எங்களுக்கும் தமிழரசு கட்சி தேவை. எனவே எங்களுடைய கடந்த கால மௌனங்களைப் போன்று, கடந்த காலங்களை வாழாதிருந்ததைப் போன்று எதிர்காலத்திலும் வாழாதிருக்க தேவையில்லை, எங்களுடைய பலத்தையும் காண்பிக்க வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். 2020 நாடாளுமன்ற தேர்தலை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு விளங்கும், தமிழ் தேச கூட்டமைப்பாக போட்டி போட்ட போதிலும் பொதுவான பிரச்சார மேடைகளிலே இந்த ஏனைய பங்காளி கட்சிகள் தமிழரசு கட்சியோடு இணைந்து பிரச்சாரங்களை மேற்கொண்டார்களே தவிர அவர்களுடைய பிரதான பிரச்சாரம் என்பது கட்சி முதன்மைப்படுத்தியதாகத்தான் இருந்தது. கொஞ்சம் உதாரணத்துக்கு ஜாழ்ப்பாணம் கிளஞ்சி தேர்தல் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் புலட் சார்பிலே போட்டி போட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தனும் கஜதீபனும் தமிழரசு கட்சியினுடைய பெயரை சொல்லி அல்லது கூட்டமைப்பு என்ற பெயரை சொல்லி அங்கே பிரச்சாரம் செய்யவில்லை. புலட் என்ற தங்களுடைய கட்சியை முன்னிலைப்படுத்தி தங்களுடைய வாக்கு வங்கிகள் எங்கு இருக்கின்றனோ அவற்றை அடையாளப்படுத்தி தான் தங்களுடைய பிரச்சார வியூகத்தை அமைத்திருந்தார்கள். அதே போன்று
டெலோ சார்பிலே யாழ் மாவட்ட தேர்தல் மாவட்டத்திலே களமிறக்கப்பட்டிருந்த அந்த கட்சியினுடைய பேச்சாளர் சுரேந்திரனும் தன்னுடைய டெலோ கட்சியை அடையாளம் கண்டு தங்களுக்கான வாக்கு வங்கிகள் எங்கு இருக்கின்றதோ அதனை இலக்காக கொண்டுதான் தன்னுடைய பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தார். சுமார் 18,000 மேற்பட்ட வாக்குகளையும் பெற்றுக்கொண்டார். இதே நிலைமைதான் ஏனைய மாகாண மாவட்டங்களின் தேர்தல் மாவட்டங்களிலும் காணப்பட்டது. வன்னியாக இருக்கலாம், மட்டக்களப்பாக இருக்கலாம், திருகோணமலை மம்பாறையாக இருக்கலாம். ஆக இந்த கூட்டமைப்பிலே இருக்கக்கூடிய அங்கத்துவ கட்சிகள் டெலோபுலட் ஆகிய கட்சிகளுக்கு அந்த தேர்தல் பிரச்சாரத்தை தாங்கள் அணுகிய முறையும் அதற்கு கிடைத்த வெற்றியும் தாங்கள் முழுமையாக தமிழரசு கட்சியில் தங்கியிருக்கவில்லை, தங்களுக்கும் ஒரு தளம் இருக்கின்றது, அதனையும் பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது என்ற ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த நிலையிலே தான் அந்த தேர்தலுக்கு பின்னரான சூழலிலே அவர்கள் நாடாளுமன்றத்திலே தங்களுக்கு பேச்சாளர் பதவி, பிரதான குரோடா போன்றவை கிடைக்க வேண்டும் என்று வாதாடியது பிரச்சனைப்பட்டதாக இருக்கட்டும், பல்வேறு சந்தர்ப்பங்களில் தங்களுடைய தனித்துவங்கள் பேணப்பட வேண்டும் என்ற குரல்களை உயர்த்தியதாக இருக்கட்டும் அமைந்திருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாகத்தான் தற்போது வழக்கமாக தமிழரசு கட்சி தானே இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைக்கு பேரவைக்கான கடிதங்களையும் அறிக்கைகளையும் அனுப்புவது, இந்த முறை நாங்கள் செய்வோம் என்று அது முன்னிலை எடுக்க முயற்சியாகத்தான் இதனை கையாண்டிருந்தார்கள். ஆனால் இது தமிழர் தேசிய கூட்டமைப்பினுடைய பிளவாகவோ அல்லது எதிர்வரும் தேர்தல்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பை விட்டு டெலோ புளொட் ஆகிய கட்சிகள் பிரிந்து செல்வதற்கான ஆரம்பமாக அல்ல சில ஊடகங்களிலே சொல்லப்படுவது போன்று. ஏனென்று சொன்னால் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இணைந்திருக்கின்ற புலட்டெலோ போன்ற கட்சிகளுக்கும் தெரியும், பிரிந்து சென்றால் வெற்றி வாய்ப்பை தாங்கள் இல்லாத செய்து விடுவோம் என்று. அதேபோன்று தமிழரசு கட்சிக்கும் தெரியும், தற்போதைய சூழலிலே டெலோவும் புலட்டும் பிரிந்து செல்லுமாக இருந்தால் தங்களுடைய மக்கள் ஆதரவு ஏக பிரதிநிதிகள் அல்லது பெரும்பாலான மக்கள் கூட்டமைப்புக்குத்தான் ஆதரவாக இருக்கிறார்கள் என்ற ஒரு தோற்றப்பாட்டுக்கு பாரிய அடிவிழும் என்பது தமிழ் தேசிய தமிழரசு கட்சிக்கும் தெரியும். ஆகவே அவர்களும் இவர்களை வெளியே செல்ல மாட்டார்கள், செல்ல அனுமதிக்க மாட்டார்கள் அல்லது வெளியே செல்லுமாறு தள்ளிவிட மாட்டார்கள், இவர்களும் அவர்களை விட்டு போக மாட்டார்கள். அதே நேரம் இந்த அறிக்கைகள் எதற்காக அனுப்பப்படுகின்றது என்று சொன்னால், தமிழரசு கட்சியினுடைய ஜனாதிபதி சட்டத்தரணியாக இருக்கக்கூடிய எம் ஏ சுமந்திரன் அவர்களே சொல்கின்றார், இந்த அறிக்கைகளால் எந்த பிரயோசனமும் இல்லை, நாங்கள் சும்மா அனுப்புகிறோமே தவிர அங்கே என்ன நடக்கின்றது என்பதை அவதானித்து பல்வேறு தரப்புகளிடமிருந்து தகவல்களை சேகரித்து எதிர்வரும் 13ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே என்ன அறிக்கை வெளியிடப்பட வேண்டும் என்பது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய ஆணைய நாயகனால் தீர்மானிக்கப்பட்டுவிட்டது. அப்படி நிலையை அனுப்புகிறீர்கள், டெலோ வேறையாக முயற்சி செய்து இன்னொரு அறிக்கையை தயாரித்து அனுப்பியிருந்தாலும் தமிழரசு கட்சியும் தானே ஒரு அறிக்கையை உருவாக்கி இருக்கிறது, ஏன் அதனை செய்கிறீர்கள்? ஏற்கனவே அங்கே எல்லாம் முடிவடைந்து விட்டது என்றால் அப்படி பார்த்தால் இங்கே மக்களை ஏமாற்றுவதற்காக தமிழ் மக்களை ஒரு உணர்வு ரீதியான நிலைக்குள் வைத்திருந்து யுத்த குற்றச்சாட்டு, பொறுப்பு கூறல், இலங்கை அரசாங்கம் தண்டிக்கப்பட வேண்டும் என்று ஒரு எதிர்நிலை மனோநிலையில் வைத்திருந்து அவர்களிடமிருந்து அந்த வாக்குகளை தங்களுக்கு பக்கமே தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சியே தவிர இது எதுவுமே தமிழ் மக்களை நலன்களை அடிப்படையாக கொண்டதோ அல்லது தமிழ் மக்களுக்கு ஒரு விமோசனத்தை பெற்றுத்தருவதை விருப்பமாக கொண்டதோ அல்ல, வெறுமனை தேர்தல் அரசியலை நோக்கமாக கொண்டதாகத்தான் இருக்கின்றது. இதனை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியோடு இந்த நிகழ்ச்சி அல்லது இந்த காணொலியிடமிருந்து விடைபெறுகின்றோம். இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.